ஒன்றில் வேலை செய்கிறார் இத்தாலியை சேர்ந்த ஓர் இளைஞர். உலகமே வேலை இழப்பை சந்திக்க தொடங்கிய கொடூர கொரோனா லாக்டவுன் காலம் அது. கொரோனாவின் தொடக்க காலத்தில் சீனாவுக்கு இணையாக பாதிக்கப்பட்ட மற்றொரு நாடு இத்தாலி. அங்கேதான் அந்த இளைஞர் வேலை செய்து வந்தார். விளைவு, கொரோனா லாக்டவுன் அந்த இளைஞரையும் விட்டு வைக்கவில்லை. தான் வேலை பார்த்த நிறுவனத்தில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அந்த இளைஞருக்கு. வேலையை இழந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என அறியாது தனது வீட்டுக்கு திரும்புகிறார் அந்த இளைஞர். இந்த சம்பவம் நடந்தது சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அந்த இளைஞரின் இன்றைய நிலையோ அப்படியே தலைகீழ். இன்று கோடிகளில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இணைய உலகில் அவரை தெரியாதோர் கிட்டத்தட்ட யாரும் இருக்க மாட்டார்கள் என்றே சொல்லலாம். ஆம், அவர்தான் டிக்டாக் பிரபலம் கேபிலாம். பார்த்து கொண்டிருந்த வேலை போன பின்னர் டிக்டாக் பக்கம் வந்த கேபிலாம் டான்ஸ் உள்ளிட்ட வழக்கமான வீடியோக்களை டிக்டாக்கில் போஸ்ட் செய்து வந்துள்ளார். அவை பெரிதாக ரீச் ஆகவில்லை. இதனையடுத்து அவருக்கு உதித்ததுதான் லைஃப் ஹேக்கிங்கை ட்ரால் செய்யும் ஐடியா. மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் போல எளிய டிப்ஸ் என்னும் பெயரில் உலாவரும் உபயோகமற்ற வீடியோக்களை ட்ரால் செய்ய தொடங்கினார் கேபிலாம். இவ்வகை வீடியோக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் தொடர்ந்து பதிவிட்டு ரசிகர்கள் பட்டாளத்தை அள்ளினார். அதன் விளைவாக தற்போது புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் அவர். அதாவது டிக்டாக்கில் உலகிலேயே அதிக ஃபாலோயர்களை கொண்ட நபர் என்னும் சாதனையை அவர் படைத்துள்ளார். 2020 மார்ச் முதல் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்த சார்லி டமிலியோ என்னும் பெண்ணை அவர் தற்போது முந்தியிருக்கிறார். டிக்டாக்கில் கேபிலாமின் ஃபாலோயர் எண்ணிக்கை தற்போது 142.8 மில்லியனை தொட்டுள்ளது. கேபிலாமிடம் உள்ள முக்கியமான சிறப்பம்சம், அவரது வீடியோக்களில் பொதுவாக மொழி பிரச்சனை எதுவும் இருக்காது. மொழியற்ற ரியாக்ஷன் வீடியோக்களாக அவை அமைந்ததால் உலகளாவிய கவனத்தை அவரால் எளிதில் பெற முடிந்தது.